நம்ம பாரத தேசத்தோட கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாட்டை பிரதிபலிக்கும் நம பூமி நமசாமி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். சதாசிவ பிரம்மேந்திரர் தமிழ்நாட்டின் கும்பகோணத்தில் 18ஆம் நூற்றாண்டில் பிறந்து அத்வைத வேதாந்தியாகவும் கருநாடக இசைக்கலைஞராகவும் திகழ்ந்தவர். போதேந்திர சரஸ்வதி மற்றும் ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாள் ஆகியோரின் சமகாலத்தில் வாழ்ந்தவர். சோமசுந்தர அவதானி மற்றும் பார்வதி இணையாருக்கு சிவராமகிருஷ்ணன் எனும் இயற்பெயருடன் கும்பகோணத்தில் பிறந்தவர் இவர். இவரது 15வது வயதில் மீனாட்சி என்ற 7 வயது பெண்ணை மணந்து கொள்கிறார். அந்த பெண் பருவமடைந்ததும் குடும்ப வாழ்க்கை தொடங்கும் நேரத்தில் அதனை வெறுத்து துறவு பூண்டு வீட்டை விட்டு வெளியேறி ஞான தேடலுடன் அலைகின்றார். போதேந்திர சரஸ்வதி மற்றும் ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாள் ஆகியோருடன் ஒரே குருகலத்தில் வேதம் பயின்றவர். பின்னர் வீட்டை விட்டு வெளியேறி பிரம்ம ஞானம் பெற சந்நியாசம் மேற்கொண்டு உலகை சுற்றி வரலாகினார். பரமஹம்ச யோகானந்தரின் வாழ்க்கை வரலாறு நூல் மூலம் சதாசிவ பிரம்மேந்திரரின் யோக சக்திகளை அறிய முடிகிறது என்று கூறப்படுகிறது. அட்டாங்க யோக சித்திகளை அடைந்தவர் இவர். புதுக்கோட்டை சமஸ்தான மன்னருக்கு தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை மண்ணில் எழுதி கொடுத்தது இன்றும் புதுக்கோட்டை அரண்மனையில் உள்ள தட்சிணாமூர்த்தி கோவிலில் உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. தஞ்சாவூரில் உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் அமைக்க காரணமாக இருந்தவரும் இவரே. தேவதானப்பட்டியில் காமாட்சி அம்மன் கோவிலை நிறுவியதும் இவரே என்று குறிப்பிடப்படுகின்றது. கரூரில் கல்யாண வெங்கடேச பெருமாள் கோவிலை நிர்மாணிப்பதில் முக்கிய பங்கு கொண்டவர் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. தஞ்சாவூர் பிரசன வெங்கடேச கோவிலில் அனுமார் விக்கிரகத்தை நிர்மாணித்தவரும் இவரே என்று குறிப்பிடப்படுகின்றது. திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலில் ராகுதலத்தில் உள்ள கணபதி இயந்திர மந்திர தகட்டை எழுதி பதித்தவரும் இவரே என்று குறிப்பிடப்படுகின்றது. இது போன்ற பல கோவில் பணிகளில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் சதாசிவ பிரம்மேந்திரர் ஆவார். சதாசிவ பிரம்மேந்திரரின் சமாதி 3 இடங்களில் உள்ளது. நெரூர் சமாதி, இது கரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மானாமதுரை கராச்சியில் ஒன்று அமைந்துள்ளது, இது பாகிஸ்தானை சார்ந்ததாகும். அவதூதராகவும் சித்தராகவும் வாழ்ந்தவர் நமது சதாசிவ பிரம்மேந்திரர் அவர்கள். திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளில் தன்னிச்சையானபடி உலவிக் கொண்டு சாதாரண மக்களுடன் பழகியவர். அற்புதங்கள் பல நிகழ்த்தியவர். அவர் நிகழ்த்திய அற்புதங்களில் சிலவற்றை இப்பொழுது காண்கப் போகின்றோம். ஒரு காலத்தில் நெல் அறுவடை செய்து நெல் கதிர்கள் வரிசையாக அடுக்கப்பட்டிருந்த போது அதன் அருகே சென்ற பிரம்மேந்திரர் தியானிக்க ஆரம்பித்தார். அங்கு வந்த விவசாயி அவரை திருடன் என்று தவறாக புரிந்து கொண்டு தனது கையில் உள்ள கம்பால் அடிக்க முற்பட்டார். உடனே அந்த விவசாயி கள்ளாகவே மாறிப்போனார். விடிய விடிய அதே நிலையில் தொடர்ந்த விவசாயி காலையில் பிரம்மேந்திரர் விழித்தவுடன் நடந்ததை அறிந்து கொண்டு விவசாயி பழைய நிலைமைக்கு திருப்பினார். அதன்பின் பிரம்மேந்திரரின் மகத்துவத்தை புரிந்து கொண்ட விவசாயி அவரை வணங்கலாகினார். பிரிதொரு காலத்தில் நடந்த சம்பவமாக இது குறிப்பிடப்படுகின்றது. காவிரி படுகையில் அமைந்துள்ள மகாதானபுரத்தில்தான் இது நிகழ்ந்துள்ளது. அங்கு வாழ்ந்து வந்த ஒரு சில குழந்தைகள் தாங்கள் வருடாந்திர திருவிழாக்காக மதுரைக்கு செல்ல வேண்டும் என்ற தங்களது ஆவலை பிரம்மேந்திரரிடம் தெரிவித்துள்ளனர். அதை கேட்ட மகான் அவர்களின் கண்ணை மூடுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். அவர்கள் கண்ணை மூடி திறந்த ஒரு சில வினாடிகளில் அவர்கள் மதுரையில் இருந்துள்ளனர் என்ற குறிப்புகள் கூறுகின்றன. மற்றொரு நேரத்தில் காவிரி ஆற்றங்கரையில் தியானத்தில் அமர்ந்துள்ளார். அடித்து வரப்பட்ட வெள்ளத்தில் இவரும் இழுத்து செல்லப்பட்டிருக்கின்றார். ஒரு சில வாரங்களுக்கு பிறகு அருகில் உள்ள விவசாயிகளால் அங்குள்ள ஆற்று மலல் தோண்டப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது அவரின் மீது பட்டு இரத்த வெள்ளத்தில் எழுந்த பிரம்மேந்திரர் எதுவும் நடக்காதது போல் சாதாரணமாக நடந்து சென்றிருக்கின்றார் என்று குறிப்பிடப்படுகின்றது. உலக வாழ்க்கையை துறந்த பின்னர் நிர்வாண நிலையை அடைந்தார் நமது பிரம்மேந்திரர் அவர்கள். அப்பொழுது ஒரு தெருவின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்திருக்கின்றார். நிர்வாண கோலத்தை கண்ட மக்கள் நவாபிடம் புகார் செய்திருக்கிறார்கள். நவாப் அந்த இடத்திற்கு விரைந்து வந்து தனது காவலர்களுக்கு அவரை தண்டிக்குமாறு உத்தரவிட்டிருக்கின்றார்.
காவலர்களோ அவரது இரு கைகளையும் வெட்டிவிடவே அவர் எதுவும் நடக்காதது போல் சலனமற்றவராய் தனது பாதையில் தொடர்ந்திருக்கின்றார். அதிர்ந்து போனார் நவாப். அந்த இரு கைகளையும் எடுத்துக்கொண்டு அவரது பின்னே சென்று அவரது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவரிடமே அந்த கைகளை ஒப்படைக்க, அவரும் எதுவும் நடக்காதது போல் அந்த கைகளை அதே இடத்தில் ஓட்டியிருக்கின்றார் என்று பல அதிசயங்களை அவர் நிகழ்த்தியுள்ளார். இது மட்டுமல்ல, தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை அவரே நேரில் நின்று தீர்ப்பதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.